Hi friends, welcome back to my channel Kumari's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி எல்லருக்கும் ரொம்பவே பிடித்தமான மினி சைஸ் பீட்சா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பீட்சா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவு சூடான பால் சேர்த்திருக்கேன். பால் வந்து லைட் சூடா இருந்தா போதும். 1 டேபிள்ஸ்பூன் sugar, 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிரலாம். 5 minutes அப்படியே இருக்கட்டும். ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆயிரும். பாருங்க ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆயிருச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிரலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல நான் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்திருக்கேன். இது 400 கிராம் குவாண்டிட்டி. இதுல 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். ஈஸ்ட் சேக்கறனால மாவு ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சதும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மாவு மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 2 hours அப்படியே வச்சிரலாம். அடுத்து பீட்சா சாஸ் ரெடி பண்ணிரலாம். பீட்சா சாஸ் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி பிளஸ் சிம்பல் போட்டு வச்சுக்கலாம். பின்னாடி உள்ள கண்ணையும் எடுத்துறலாம். பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுல தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க எல்லாமே நல்லாவே கொதிச்சிருச்சு. இத நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிரலாம். இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம், காஞ்ச மிளகாயையும் அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம். குறக்குறப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் குட்டியாக கட் பண்ண 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் அதனோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியோட பேஸ்ட்டை இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகும் தண்ணி இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம். தக்காளி நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ இதோட 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த பீட்சா சாஸ் இன்னும் கொஞ்சம் கலராக வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ இது நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளிப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். சாஸ் மேலே இட்டாலியன் சீசனிங் தூவி விட்டுக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இது இல்லாட்டி பீட்சா சாஸ் ஹெர்ப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க கலர்ஃபுல்லான பீட்சா சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மூடி வச்ச மாவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க மாவு நல்லாவே பொங்கிருச்சு. இந்த மாவை இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சதும் அந்த மாவை ஒரு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நல்லா விரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் விரித்து எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். சின்ன கிண்ணம் ஏதாவது இருந்தால் அதோட கிண்ணத்தை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஃபோக் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். அப்போந்தான் மாவு நல்லா பொங்காமல் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பேனை ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பீட்சா பேஸை பேனில் வச்சு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பீட்சாவை டெக்கரேட் பண்ண கலர் கலராக குடை மிளகாய், கார்ன், வெங்காயம், ஆலிவ் சாஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இந்த மினி பீட்சாவில் ஃபஸ்ட்டு பீட்சா சாஸை அப்ளை பண்ணிடலாம். சாஸுக்கு மேலே சீஸ் துருவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கலர் கலராக குடை மிளகாய்களை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெட் கலர், அதுக்கப்புறமா எல்லோ கலர். குட்டியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறமா ஸ்வீட் கார்ன், அப்புறம் ஆலிவ், இது எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கடைசியாக
चीज तूवी விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல நீங்க எப்படினாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இல்ல ரெடி பண்ண மினி பீசாவை எடுத்து வச்சு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துறலாம் பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம் பீசா நல்லாவே வெந்துருச்சு சூப்பரான டேஸ்டியான பீசா வீட்லயே ரெடி பண்ணியாச்சு ट्राई पनी पारेंगे इंदौरी अपने सिंदर लाइक पनी शेयर पनी गमन पनी थैंक फॉर वाचिंग नेचर पकड़ा डम्बड़क बड़क बड़क